වාරක්ෂක ලේකම් ගෝටාවේ රාජපක් සමැත්තුමාගේ පුතාට ආණ්ඩුවේ වියදමින් ගෙයක් කුලියට අරතිබ්ා කෙනෙක. முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபாய் ராஜபக்சவின் மகனுக்கு அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் அரசாங்க செலவில் வீடொன்று பெற்றுக் கொடுக்கப்பட்டிருந்ததாக அண்மையில் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற வெளிவிவகார அமைச்சின் மீதான குழுநிலை விவாதத்தில் அமைச்சர் மங்கள சமரவீர மிகப்பெரிய பொய்யொன்றை கூறியிருந்தார் கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலத்தில் கன்சியூலர் ஜெனரலாக மல்ராஜ் சில்வாணியமைக்கப்பட்டிருந்தார் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் அவருக்கு சொந்தமான வீடொன்று உள்ளது இதனால் அவருக்கு தமது உத்தியோகபூர்வ இல்லத்தை உபயோகிப்பதற்கான தேவை ஏற்படவில்லை விசேட நிகழ்வுகளின் போது மாத்திரமே அவர் அதனை பயன்படுத்தி வந்தார் ஏனைய சந்தர்ப்பங்களில் குறித்த இல்லம் மூடப்பட்டே இருந்தது குறித்த இல்லத்தை மனதில் வைத்துக் கொண்டே கோட்டாவின் மகனுக்கு லோஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் வீடு உள்ளதென என மங்கள குறிப்பிடுகிறார் உண்மையில் கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு கோட்டாவின் மகன் அமெரிக்காவில் எங்குமே வாழவில்லை அவர் மலேசியாவிலேயே இருந்துள்ளார் ஆக கடந்த வருடம் ஜனவரி எட்டாம்තිவதி இர இராவ சூழ்ச்சிக்குத் திட்டமப்பட்டதாகவும் முன்னாள்ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச வளினாடுகளில்700 பில்லியன் டாலர்களை பதுக்கு வைத்திருந்ததாக உம் திருவிக்கப்பட்டதை போன்றே. இதுவும் மங்கள சமர விரவின், மிக பெ போய் யாகෝ மනැත්තම් මයිந்த ராජපක්ෂ මැත්තුමාගේ ඩොල බිලියන දාටක විදේශවත්කම් වගේ මේකත් මංගල සමරවිර ැතිතුමාගේ මෙගාබොරුවලට එකතු වෙන තවත් එෙක් මෙගාබොරුවන්.